தகவல் தொழில்நுட்ப பிரிவு பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. நான் ஒன்றில் கூட நான் கலந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் மாவட்டத்தில் கலந்து கொண்டால் எங்களுடைய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று நான் சொன்ன பொழுது, அது உங்களுடைய சொந்த வீடு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்தே ஆக வேண்டும். எல்லா இளைஞர்களும் ஆர்வத்தோடு உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களால் உங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று அன்பு கட்டளின் இணங்க உங்களை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த அருமைச்சவர் தங்கமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமைச்சவர் தங்கமணி அவர்கள் 2006 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே ஒரு நல்ல பெயரோடு இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். 2006 சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பொறுப்பை ஏற்று மீண்டும் 2016 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் மீண்டும் 2021 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே அதிமுக கோட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன் உழைப்பால் கழக நிர்வாகிகளோடு அன்போடு அரவணைத்து இந்த மாவட்டம் எவராலும் அசைக்க முடியாத எக்கு கோட்டை என்பதை உருவாக்கி தந்துள்ளார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்தில்தான் எப்பொழுது பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு கோரிக்கையை நடத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார். என்னை சந்திக்க வருவது என்று சொன்னாலே அவர் ஏதோ ஒரு கோரிக்கையோடு தான் வருவார் என்று நான் எண்ணிக்கொள்வேன். அப்படி இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் அவர் அமைச்சராக இருந்த காலத்திலே, அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வந்த காலத்திலும் சரி, 2011 2021 வரை நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை அவருடைய முயற்சியால் இந்த மாவட்ட மக்கள் நன்மை கிடைத்திருக்கின்றது. உதாரணத்துக்கு சிலவற்றை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்று சொன்னால், இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய ஐடி நிர்வாகிகள் உண்மை செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கூட்டுக்குடை திட்டம், இன்றைக்கு மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே கோரிக்கை வைத்ததின் அடிப்படையிலே நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடை திட்டம் 250 கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கூட்டுக்குடை திட்டம் 400 கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். திருச்செங்கோடு நகராட்சி தனி குடி திட்டம் ₹84 கொண்டு வந்ததும் அதிமுக அரசு. ராசிபுரம் புதிய கூட்டுக்குடி திட்டம் 1000 மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக அரசாங்கம். திட்டத்தை உருவாக்கி பொதுமக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்குவதற்கு அடித்தளமாக விளங்கியவர் அருமைச்சவர் தங்கமணி அவர்கள் என்பதை நினைவுகூர கடைபிடிக்கின்றனர். அதே போல நெடுஞ்சாலை துறையில் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான சாலைகள் விரிவுபடுத்து முதல் மாவட்டமாக திகழ்வது நாமக்கல் மாவட்டம்தான். நாமக்கல் முதல் திருச்செங்கோடு வரை 150 நான்கு வழிச்சாலை போக்குவரத்து நெரிசில்லாமல் கொடுக்கப்பட்டது. திருச்செங்கோடு முதல் மல்லிகரை வரை சிறப்பான சாலை, மல்லிகரையிலிருந்து ஆத்தூர் வரை சிறப்பான சாலை. அதே போல திருச்செங்கோடு முதல் பரமத்தி வேலூர் வரை
அற்புதமான சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது. திருச்செங்கோடு முதல் ஈரோடு வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதேபோல நாமக்கல் முதல் ராசிபுரம் சேந்தம் வழியாக சாலை விரிவாக்கம், ஈரோடு பள்ளிப்பாளையம் இணைப்பதற்கு காவிரியில் உயர்மட்ட பாலம் அதுவும் கொடுத்திருக்கிறோம், எஸ்பிபிவி காலனி ரயில்வே மாம்பேலம் அதுவும் அதிமுக கொடுக்கிறோம், எஸ்பிபி வேப்பரமில் அருகே சுரங்கப்பாதை அமைப்பதும் அதிமுக அரசு, பள்ளிப்பாளையம் முதல் சங்கீரி வரை சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சி, திருச்செங்கோடு முதல் ஓமலூர் வரை 4 வழிச்சாலை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு வித்திட்டதும் அதிமுக அரசாங்கம் தான். அதேபோல நாமக்கல் வரை முசிறி வரை 4 வழிச்சாலை விரிவாக்கம் செய்வதற்கும் அப்பொழுது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இப்பொழுது அந்த பணி நடந்துட்டு இருக்குது. அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, நஞ்சை புகழர் இடத்திலே தடுப்பணை அமைத்ததும் 400 கோடியில் அதிமுக ஆட்சி, ராஜவாய்க்கால் அதை சீர் செய்ய காங்கிரீட் 2 பகுதிகளில் அமைப்பதற்கு 184 கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணி துவங்கப்பட்டது அதிமுக அரசு. எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் தங்கமணி குறிப்பிட்டதை போல நீண்ட நாட்கள் கோரிக்கை, நாமக்கல் மாவட்ட மக்கள் அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புச்சோகர் தங்கமணி அவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார், இந்த சட்டப்பட்ட உறுப்பினரும் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே நாமக்கல் தலையிடமாக கொண்டு அங்கே அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உருவாக்கி இருந்திருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனைக்கு இணையான தரம் உள்ள ஒரு மருத்துவமனையாக கொடுத்தது, உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அனைத்து வசதிகளும் அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சட்டக்கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதில் நிலம் எடுப்பதிலே பிரச்சனை இருந்த காலத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அவள் கொண்டு வந்த திட்டமாக மாற்றிவிட்டார்கள். அதே போல ஏழை எளியோர் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க என்பதற்காக சேந்தமங்கலம் மற்றும் குமராபாளையத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். பால் உற்பத்தியாளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை 2 தனியாக பிரித்து நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு ஆவின் ஒன்றியம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று தனியாக பிரித்து கொடுத்ததும் அதிமுக ஆட்சிகள் தான். பரமத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டி தரப்பட்டதும் அதிமுக ஆட்சிகள் தான். அதேபோல நிர்வாக வசதிக்காக புதிய தாலுக்காக்கள் இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டது. குமராமலையும் கொல்லிமலை மற்றும் மோகனூரில் புதிய தாலுக்கா அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டது. நாமகிரிப்பேட்டை வரையறுக்கப்படாத பட்டா வழங்க நில அளவீடு செய்து பட்டா வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அல்லல்லால இளைய நாயக்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டி தந்ததும் அதிமுக ஆட்சியில் தான். திருச்செங்கோடு புறவழிச்சாலை ஏற்படுவதற்கு அப்பொழுதே நிலம் கையகப்படுத்த முயற்சி செய்தோம், பல பேர் நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினாலே அது தடைப்பட்டது, அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதேபோல நாமக்கல் புறவழிச்சாலை அமைப்பதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக ஆட்சி தான். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புதிய புதிய திட்டங்கள் அத்தனையும் வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பிச்ச அறிவிச்ச தங்கமணி அவர்கள் என்பதை பெருமையோடு இந்த நிலத்தில் சொல்லிக்கொள்ள கடப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாவட்டத்திற்கின்ற ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ஆனால்
எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் வாய்களையே பேசுகிறார்கள். பார்த்த ஜாலங்கள், கவர்ச்சிகரமான பேச்சு, அதற்கு உறுதுணையாக ஊடகங்களும் பத்திரிகைகளும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இதனால் இந்த ஆட்சி தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் மட்டும் அவர்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டால், உண்மை செய்தியை அவர்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளியிட்டால் இந்த ஆட்சி அதோடு முடிந்துவிடும். மக்கள் ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இங்கே என் முன் அமர்ந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளமே. இங்கே என் முன் அமர்ந்திருக்கின்ற இளைஞர்கள்தான் வருங்கால இந்தியாவை ஆளக்கூடிய சிப்பாய்கள், தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர்கள். உங்கள் உள்ளத்திலே திறமை புதைந்து கிடக்கின்றது. அதை வெளிப்படுத்த விடிய திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பங்கள் மக்களிடத்திலே நேரடியாக வலைதளம் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய தலையாய கடமை. நாங்கள் அந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. நானெல்லாம் கல்லூரியிலே படித்து முடித்து வந்த பிறகுதான் எங்கள் ஊருக்கு தொலைபேசியே வந்தது. ஆனால் இன்றைய நிலை தலைகளாக மாறிவிட்டது. ஒரு விஞ்ஞான உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விஞ்ஞான உலகத்திலே எதிரிகளை எப்படி வீழ்த்துவது என்பதை இந்த வலைதளம் மூலமாக பயன்படுத்தி கழக செய்திகள் உடனுக்குடன் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அன்றாட இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்கள், அவரது ஆட்சியில் ஏற்படுகின்ற மக்கள் பிரச்சனையை வலைதளம் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை உங்களுடையது. ஏதோ நாம் பூத் கமிட்டியில் இடம்பெற்றிருக்கின்றோம் என்று எண்ணி விடாதீர்கள். இந்தியாவிலேயே பூத் கமிட்டிக்கு என்று 2 பேர் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளை நியமித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உங்களுடைய வலிமை திறமை இதன் மூலம் இந்த உங்களை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்த வலைதளங்கள் இப்பொழுது மிக முக்கியமாகிவிட்டது. 40% பேர் இளைஞர்கள் இன்றைய தினம் இந்த வலைதளத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாட செய்திகளை எளிதாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாதனம் இந்த வலைதளம் தான். இன்றைக்கு எனக்கு முன்னாலே அருமைச்சவர் தங்கமணி குறிப்பிட்டதை போல பத்திரிகையும் ஊடகம் நமக்கு முழுமையான சாதகம் இல்லை. ஒரு சில ஊடகம் ஒரு சில பத்திரிகை தான் நம்முடைய செய்திகளை வெளியிடுகின்றார்கள் முழுமையாக. பல பத்திரிகைகள் ஊடகங்களும் நம்முடைய செய்தியை முழுமையாக கொண்டு சேர்ப்பதில்லை மக்களிடத்திலே. ஆனால் என் முன் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இளைஞர் பட்டாளங்கள் கழக செய்திகளையும் இப்படிப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற கருத்துக்களை எளிதாக வலைதளங்கள் மூலமாக மக்களிடத்திலே சேர்த்துகின்ற பணி உன்னதமான பணி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் பணத்தை நம்பி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி நாம் கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். அதை முறியடிக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகள் சிறந்த முறையிலே பணியாற்றி எதிர்கால இந்தியாவை, எதிர்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரிசு அரசியல்,
திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், ஏதோ தில்லுமுள்ளு செய்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி அவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திமுக கட்சிக்காக உழைத்தவர்கள், பல ஆண்டு காலமாக அந்த கட்சியிலே பல்வேறு உயர் பதவிகளை பெற்று பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த மூத்த தலைவர்கள்லாம் விண்ணுக்கு தள்ளி, திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி செயல்பட்டுகின்ற கட்சி திமுக கட்சி. நம்முடைய கட்சியில் அப்படி அல்ல. இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் இங்கே அமரக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பு சவரத்து தங்கமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நான் அங்கே அமர்ந்து மேடை பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன். அதுக்கு நானே சாட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும். ஒரு கிளை செயலாளர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முடியும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே வேற எந்த கட்சியிலையும் நடக்காதது அதிமுக நடக்கும். இங்கே கட்சிக்கு விசுவாசமாக கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், அவள் வீட்டு கதவை தட்டி பதவியை கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. நீங்கள்லாம் இளைஞர்கள், உங்களுக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது அதிமுக கட்சியிலே. எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமாக நடக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு உங்களால் உழைப்பை கொடுத்து அந்த நம்முடைய கட்சி ஏற்றம் பெறுகின்ற பெற வைக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். அதிமுக வாரிசு அரசியல் கிடையாது. இன்றைக்கு நான் இருக்கின்றேன், நாளைக்கு மேடையிலே யாராவது ஒருவர் இந்த நிலைக்கு வருவார். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, மக்களுக்காக பாடுபடுற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலாம் சரி சட்டமன்ற தேர்தலாம் சரி வாக்களித்து நம்மை வெற்றி பெற செய்கின்றார்கள். அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சிறிது காலத்திலே வர, சில மாதங்களிலே வர இருக்கின்றன. இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத முதல் வாரத்திலே பாராளுமன்ற தேதி அறிவிக்கப்படலாம். அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர், நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் போடுகின்ற பொழுது மக்கள் நம்முடைய கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்கின்ற பொழுது யார் வாக்களிக்கின்றார்கள்? மக்கள் வாக்களிக்கின்றார்கள். அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்றத்தினுடைய கடமை. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை. இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது. நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது. அதனால் பாதிக்கப்படுவது நாம். ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர, நிதியை பெற்று வர,
புயல் வெள்ளம் வறட்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. ஆனால் இன்றைக்கு திமுக தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணியை அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு டயரா கழண்டுட்டு போகும் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு டயரா கழண்டுட்டு போயிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியில். ராசியான கட்சி திமுக கட்சி, போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார், அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அவர் இந்தியா கூட்டணி கூட்டணி சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்சியா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் எங்கே கூட்டணி இருக்கிறது இருக்கிறது என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், சிறப்பான கூட்டணி அமையும். அதோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையிலே தான் ஒரு உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினார். அந்த உலக முதலீட்டார் மாநாட்டிலே பல லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது, பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். ஏற்கனவே 2 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்திலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை விடியா திமுக அரசு நடத்தியது. நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டேன் இன்றைய முதலமைச்சரிடத்தில், 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே, எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது, அதில் எவ்வளவு பேர் பணி செய்கிறார் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கை மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை. இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். சுமார் 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார். அங்கே போய் தொழில் முதலீட்டார் ஈர்ப்பதற்காக சென்றேன் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நான் பார்த்தோம். 20 நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே, அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். இவர்கள்லாம் யார்? ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். எடிபான் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் 2013 துவங்கப்பட்டது. அது சென்னை திருச்சியில் இருக்குது. எங்க? சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்குது. 540 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்பெயினில் போய் போடுறாரு. சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் 2003 இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது. அது தூத்துக்குடியில் இருக்குது. 2500 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டதாக, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்தி. எங்கே போய் போடுறாரு? தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். அதே போல் ரோஹா 2011 அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக. அது எங்கே இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது. பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை ஸ்பெயினில் போய் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க.
இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்பதற்காகத்தான் இதை உங்களிடத்தில் நான் தெரிவிக்கின்றேன். ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் 20 நாட்களுக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே இங்கே புரிதல் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இவர்களெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடுதலும் இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கின்றதால் மக்கள் பேசிக் கொள்கிறார். ஏன்னா இங்கிருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று என் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணங்கள். ஆகவேதான் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஊழல் இல்லாத துறையே கிடையாது, அனைத்து துறையிலும் ஊழல் நிறைந்து காட்சியளிக்கின்றன. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார், திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக்கொண்டிருக்கின்ற செய்தியை அவர் அவனுடைய அமைச்சரவை அமைச்சர் சொல்லிய கருத்து. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், நிதியமைச்சர், அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். மக்களிடத்தில் பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி 2 ஆண்டு காலத்திலே ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டில் சென்று முதலீடு செய்திருப்பார்கள் சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வது இந்த அரசுடைய கடமை, இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான் சிறந்தது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்சியை பல பேர் வீழ்த்துகிறார் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு குறுகிய காலத்திலே மிகச்சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடே நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்யத்தினருக்கும் இந்த ஐடி விங் மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.